வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களுக்கு 2022 முதல் 2023 ஆண்டு வரையிலான ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். பெல் பட்டனையும் கிளிக் செய்து நோட்டிபிகேஷன் பெறுங்கள். வீடியோவை லைக் செய்யவும் உங்களுடைய கமெண்டுகளை பதிவு செய்யுங்கள். வீடியோக்களை நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கு பகிருங்கள். மிதுனம் ராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் இதுவரையில் 12 இடத்தில் சஞ்சாரம் செய்தார். கேது 6 இடத்தில் இருந்தார். இந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்களுக்கு தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் மனதில் நிம்மதி இல்லாத காலகட்டங்களை கொடுத்து கொண்டிருந்தது. 2022 ஏப்ரல் 12 நடைபெறவிருக்கும் ராகு கேது பெயர்ச்சியில் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11 இடத்திற்கு வருகிறார். 11 இடம் என்பது விருப்பம், எண்ணம், ஆசை, கனவு, அபிலாசை போன்றவைகள் பூர்த்தியாக கூடிய ஸ்தானமாகும். எனவே உங்களுக்கு இவைகள் அனைத்தும் இந்த பெயர்ச்சியில் பூர்த்தியாகும். முதலில் ராகு பகவான் கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்வார். அதாவது உங்கள் ராசிக்கு 3 அதிபதி சூரியன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். 3 இடம் என்பது முயற்சி என்பதால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வெற்றிகரமாக நிறைவேறும். 3 இடம் இளைய சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம், நெருங்கிய உறவுகள், நண்பர்களால் உங்களுக்கு நட்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் அடிக்கடி பயணத்தை மேற்கொள்ள நேரிடும். இதனால் உங்களுக்கு நட்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ராகு பகவான் சூரியனின் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் சிறுதொழில், சுயதொழில், வீட்டில் செய்யும் தொழில், பிளாட்பார பிசினஸ் செய்பவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி காலகட்டங்களில் லாபகரமாக அமையும். இந்த ராகு கேது பெயர்ச்சியில் பண விஷயங்களில் உங்களுக்கு எந்தவிதமான குறைகளும் இருக்காது. ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்ட் கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட், டிரான்ஸ்போர்ட், டிஜிட்டல் மீடியா துறைகளில் உள்ளவர்களுக்கு இந்த பெயர்ச்சி காலத்தில் நட்பலங்கள் கிடைக்கும். ஏனெனில் புதன் என்றால் புத்தி, வித்தை, ஞானம். இந்த ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்னால் உங்களுக்கு கெடுபலங்களை கொடுத்து வந்த ராகு பகவான் பெயர்ச்சிக்கு பிறகு நற்பலங்களை கொடுப்பார். இதுவரையில் பூர்த்தியாகாமல் இருந்த சின்ன சின்ன ஆசைகள் கூட உங்களுக்கு இனி பூர்த்தியாகும். உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தாலும் சனி பகவானின் பார்வை உங்களுடைய தொழில், ஸ்தானம் மற்றும் 2 இடத்தை பார்க்கிறார். மேலும் சனி பகவான் தன்னுடைய 10 பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 5 இடத்தை, அதாவது கேது பகவானை பார்க்கிறார். கேது பகவான் 5 இடத்தில் உள்ளார். அவர் நற்பலங்களையும் கெடுபலங்களையும் கொடுப்பார். ஆனால் கெடுபலன்களை விட நற்பலங்கள் அதிக அளவில் இருக்கும். சனி பகவான் 5 இடத்தை பார்ப்பதால் வெகு நாட்களாக உடல் நலக்குறைவால் அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியமாக மாறும். தீராத நோயிலிருந்து குணம் அடைவார்கள். இந்த ராகு கேது பயிற்சியில் வெகு நாட்களாக கடன் தொல்லையால் அவதிப்பட்டு வட்டி கொடுத்து கொண்டிருந்தவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வருவார்கள். இந்த காலகட்டங்களில் நீங்கள் அதிகம் உழைக்காமல் சம்பாதிக்க நினைப்பீர்கள். கேது பகவான் 5 இடத்தில் உள்ளதால் உங்களுக்கு பொழுதுபோக்குகள் அதிகமாக இருக்கும். இந்த பெயர்ச்சியில் உங்களுடைய அறிவு ஆற்றல் வெளிப்படும். கேது பகவானால் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்களுடைய மத சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகும். கேது பகவான் 5 உள்ளதாலும் கேது பகவானை சனி பகவான் பார்ப்பதாலும் காதலில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் சம்மதத்தோடு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கேது 5 இடத்தில் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் உங்களுடைய லக்னத்திற்கு 7-10 உடையவராக உள்ளார். எனவே திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. 5 இடத்தில் கேது உள்ளதால் திருமணமாகி குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். கேது பகவான் குரு ராகு செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். அரசுத்துறை, விளையாட்டுத் துறைகளில் உள்ளவர்களுக்கு பெயரும் புகழும், அந்தஸ்தும், நற்பலங்களும் கிடைக்கும். 5 இடத்தில் கேது பகவான் இருப்பதால் விட்டதை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். சூதாட்டத்தில் நீங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். அதாவது நீங்கள் ஷேர் மார்க்கெட், ரேஸ், லாட்டரி போன்றவற்றில் கவனமாக இருத்தல் வேண்டும். ஆனால் கேது பகவான் செவ்வாய் நட்சத்திரத்திற்கு செல்லும் போது, அதாவது இந்த பெயர்ச்சிக்கு 1 காலத்திற்கு பிறகு, உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. 5 இடம் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம், அதுமட்டுமன்றி பொழுதுபோக்கு இருக்கும். நீங்கள் பல சுபகாரியங்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் வீட்டிலும் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. 5 இடத்தில் கேது இருப்பதும் கேதுவை சனி பகவான் பார்ப்பதும் உங்களுடைய வேலை விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருத்தல் வேண்டும் என்பதை குறிக்கிறது. நீங்கள் செய்து கொண்டிருக்கும் வேலையை அவசரப்பட்டு விட்டுவிடாதீர்கள்.
நல்ல வேறு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஒருபக்கம் ராகு பகவான் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்தாலும் வேலையை பொறுத்தவரையில் ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு ஒரு வருட காலங்கள் வேலையில் பிரச்சனைகள் இருக்கும். அதன் பிறகுதான் உங்களுக்கு பதவி உயர்வு வருமான உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஒரு வருடத்திற்கு பிறகுதான் உண்டு. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய காதல் விஷயங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். கேது பகவான் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது நீங்கள் சொந்த பிசினஸ் செய்தால் லாபகரமாக இருக்கும். பார்ட்னரோடு சேர்ந்து பிசினஸ் செய்தாலும் உங்களுக்கு லாபம் உண்டு. என்றாலும் சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையால் கேதுவை பார்ப்பதால் பார்ட்னர் லாபம் அடைவதற்காக உங்களை அறியாமல் நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எனவே உங்களுக்கு மன உளைச்சலும் உழைப்பு விரயமும் ஏற்படும். ஐந்தாமிடம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களுக்கு லாபம் கிடைக்கச் செய்யும். உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு உபயோகம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் கடன் கொடுப்பது வாங்குவதை தவிர்த்தல் நல்லது. ஜாமீன் கையெழுத்து போடுவதால் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எனவே இந்த ராகு கேது பெயர்ச்சி காலகட்டங்களில் ஜாமீன் கையெழுத்து போடுவதை நீங்கள் தவிர்த்தல் நல்லது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதேனும் போட்டித் தேர்வுகள் எழுதினால் நற்பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு குறைவு. உங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளும் குறைவு. ராகு சுக்கிரனின் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் வேலை காரணமாக கணவன் மனைவியை விட்டு அல்லது மனைவி கணவனை விட்டு பிரிந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மனைவிக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டு வைத்திய செலவுக்காக பணம் விரயம் ஆவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. ஒன்பதாம் அதிபதி சனி பகவான் எட்டில் உள்ளார். எனவே வெளிநாட்டு பயணங்கள் அல்லது வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் தாமதமானாலும் நற்பலன்களை கொடுக்கும். ராகு பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நற்பலன்கள் ஏற்படும். அந்நிய மொழி பேசும் நண்பர்கள் கிடைப்பார்கள். அந்த நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். புதிய மற்றும் பழைய நண்பர்களால் நற்பலன்கள் ஏற்படும். உங்களுடைய உயர்கல்வியில் தடை ஏற்பட்டு மீண்டும் தொடரும். கேது குரு பகவானின் நட்சத்திரத்தில் போகும் போது உங்களுடன் பணிபுரியும் வேலையாட்களால் உங்களுக்கு கெடுபலங்களும் நற்பலங்களும் இருக்கும். இவைகள் இந்த ஒன்றரை வருட காலத்தில் மாறி மாறி நடக்கும். அஷ்டம சனி உங்களுக்கு இருந்தாலும் சனி பகவான் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு ஏதேனும் பணம் வரவேண்டியிருந்தால் அது இந்த காலத்தில் உங்களுக்கு வந்து சேரும். பென்ஷன், பிஎஃப், கிராஜுவிட்டி, அரியர்ஸ், இன்சூரன்ஸ், டிவிடெண்ட் போன்றவை வர வேண்டி இருந்தால் வந்து சேரும். ஆன்மீக விஷயத்தில் நீங்கள் அதிக ஈடுபாடு காட்டுவது நல்லது. உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் போன்றவற்றின் வழிபாடுகளை கூட்டுதல் நல்லது. பரிகாரம், நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் விநாயகர், துர்கை, காளி, முருகப்பெருமான், மகாலட்சுமி. மேலும் சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு அடிக்கடி சென்று வழிபடுங்கள். இந்த பரிகாரங்களை செய்வதன் மூலமாக ராகு கேது பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் குறைந்து நற்பலன்கள் அதிகமாகும். மேலும் பல உபயோகமுள்ள வீடியோக்கள் இந்த சேனலில் பதிவு செய்துள்ளேன். ஒரு எட்டு பாருங்கள். வீடியோ லிங்குகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது. மிதுனம் ராசி ஆண் பெண் இருபாலரும் வானளவு உயர்ந்து வளமுடன் வாழ வாழ்த்துக்கள். நன்றி.